फ्रेंड्स ना उ सिद्ध महत्व डाक्टर बाधि इनकी नम्ब पाकपो मूलिका नावल इोडर वो नव्वल नंबु सबु सांबल नईप्स वावल कोवल कुवल कर नावल सबु नावल चल नया टाइप्स आना नम्बर पाक करनावल नंबर पाक नावलों वो रेर कना नावल वो अंदर क इोड़े पैनपड़ अब इोड़े एल पे नम्बर महत्व के पैनपड़ोड़ सवेन पाती तुर्प इत व पटय वो नम्ब कषाय वे कुछ अब इमल अरच इरमल वोलवा मूची वांग मारी अब अब वो सर आगे इन पेपा अदव अधिक रोको सर आगे இதோட வேற வந்து கஷாயம் வச்சு நம்ம குடிச்சோம் அப்படினா வந்து sugar அதாவது சர்க்கரை நோய்க்கு மிக அற்புதமான மருந்து இது அதே மாதிரி கரப்பானுக்கு இது மிக சிறந்த மருந்து இதோட பட்டைய கஷாயம் வச்சு நம்ம டிசென்ட்ரி அதாவது ப்ளீடிங் ஓட மலச்சிக்கல் இருக்கும் தெரியுமா மல அதிகமா போயிட்டே இருக்கும் கழிச்சல் இருக்கும் அதுக்கு வந்து இந்த பட்டைய கஷாயம் வச்சு நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி இந்த பட்டைய வாய் புண்ணு இருக்குறவங்களும் வந்து வாய் கொப்பளிச்சாங்கனா சரியாகும் இந்த பட்டை கஷாயம் sugar அதாவது சர்க்கரை நோய்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் இந்த பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் அதாவது ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரினேஷன் போயிட்டே இருக்கும்ல சுகரில் வந்து அதிகமாக இந்த மாதிரி தான் யூரின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் இந்த வேரை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அது அந்த நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து தீரும் அதாவது ஆண்மை வந்து அதிகமாக இருக்கும் இதோடைய விதையை வந்து தூள் பண்ணி அதை பொடி பண்ணி 2 கிராம் வீதம் காலையில் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சுகர் ஜாஸ்தியாக இருக்குன்னும் போது இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் கர்ப்பப்பையில் வர புற்றுநோய்க்கும் இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து அது வந்து சரியாகும் அதாவது நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து புற்றுநோய் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்க டைமை வந்து இந்த நாவல் பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இந்த கர்ப்பப்பையில் புற்றுநோயை அதிகரிக்காமல் நம்ம வந்து தடுத்துடலாம் இந்த பழத்துலேருந்து மணப்பாக செய்கிறாங்க சித்த மருத்துவத்தில் அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பசி அதிகரிக்கும் பசி வந்து சுத்தமாக கம்மியாக இருக்குது சாப்பாடே எனக்கு எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து இந்த பழத்தோடைய மணப்பாக செஞ்சு அதை கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பசி நல்லா எடுக்கும் அது அவன் இன்னொன்று வந்து டிசென்ட்ரியை ஸ்டாப் பண்ணும் அதாவது கழிச்சல் அதிகமாக போயிட்டு இருந்தாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணும் இந்த பழத்தை மாதவிலக்கு வருவதுக்கு முன்னாடி ஒரு வாரம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து மாதவிலக்கு தள்ளி போகும் அதாவது சில பேருக்கு வந்து இப்போ ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகணும் இப்போ 1 week வந்து தள்ளி போகணும் அந்த மாதிரிலாம் இது பண்ணி நிறைய டேப்லெட்லாம் எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பழத்தை வந்து 1 week முன்னாடி சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து 1 week முன்னாடி சாப்பிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் 1 week சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த மென்சஸ் வந்து 1 week தள்ளி போகும் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கப்போ இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் மோஸ்ட்டாக இந்த நாவல் பழத்துலேருந்து இருக்க கொட்டையில் தான் அரைச்சி பொடி பண்ணுறாங்க இந்த பொடியை தான் வந்து நம்ம சுகருக்கு ரொம்ப நல்ல மெடிசனாக இருக்குது இந்த பொடியை டெய்லியும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கும் சுகர் பேஷண்ட் எல்லாமே வந்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா வந்து சுகர் கண்ட்ரோலில் வரும் ஆனால் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லே ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் இந்த நாவல் பழத்தை அல்டர்னேட் டேஸாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண் எரிச்சலாக இருக்குது கண்ணில் இருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கெலாம் வந்து இது கியூர் ஆகும் ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டே வரணும் இதோட இலைய கஷாயம் போட்டு வாய்ப்புண்ணுக்கு கூட நம்ம வாய் கொப்பளிச்சோம்னா வாய்ப்புண்ணு சரியாகும் இதோட இலை தளிர் அதை துளிர்ந்து இருக்கும்ல அந்த தளிரை வந்து தயிரில் அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதவிலக்கு காலத்தில் அதிகமான இரத்தப்போக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும் மேலும் இதுபோல் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி